என்னடா இங்க இவ்வளவு க்ரௌடு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, எல்லா க்ரௌடையும் விளக்கி விட்டுட்டு போய் பார்த்தாக்கா ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை. இது என்னடா இது புதுசா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாக்கா புரோட்டாவை அடிக்க வச்சிருக்காங்கப்பா. சரி நமக்கு ஒரு மூணு புரோட்டா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே சைடிஷை பார்த்தாக்கா வேற லெவலில் இருந்துச்சு. இதை நம்ம அப்புறமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கின புரோட்டாவுக்கு சாணம் ஊற்ற சொல்லிட்டேன் பையாவை. பையாவும் ரொம்ப தயங்கிக்கிட்டே ஊற்றினா அப்படி. சரி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் புட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. என்னடா இது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கு. சரி இந்த கடையை நோட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுங்கவாசத்துறை பஸ் ஸ்டாண்டு சைடு இருக்குங்க. சரி அடிக்கடி வரதா இருந்தால் நம்ம இந்த கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம புரோட்டா மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, சரி சைடு செய்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்து ஒரு கலைக்கு ஒன்று சொல்லிட்டேன். சரி இது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னடா இந்த கடையில் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கமலை பின் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தொட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸ் இதுக்கப்புறம் கண்டு